பயிர் கடன் தள்ளுபடி கடந்த 2016 ஆண்டு ஏடிஎம்கே ஆட்சியில 5316 கோடி ரூபாய் விவசாய கடன தள்ளுபடி பண்ணதை நம்ம எடப்பாடி சட்டமன்றத்துல சுட்டி காட்டி பேசினாரு. அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா இஷ்யூ அதுக்கப்புறம் நீவிர் போன்ற புயல்னால நம்ம நாடு ரொம்பவே பாதிக்கடைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 2 மாசமும் பயங்கரமா மழை பெஞ்சதுனால ஏகப்பட்ட பயிர்லாம் சேதம் அடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு. அதோட ஜனவரி 31 நிலவரப்படி இந்த கூட்டுறவு வங்கியில பயிர் கடன் வாங்கின 1,643,000 விவசாயிகளோட கடன் கட்டாம நிலவையில இருக்கிற தொகை மட்டும் பாத்தீங்கன்னா 12,110 கோடி ரூபாயா. அந்த மொத்த தொகையுமே பாத்தீங்கன்னா அரசு தள்ளுபடி செய்யும்னு நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து இபிஎஸ் அறிவிச்சிருக்காரு. இது தொடர்ந்து பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சது மட்டும் இல்லாம அதுக்குண்டான ஆர்டரையும் இப்போ வெளியிட்டு இருக்காரு. அதோட சேர்த்து நிதி ஆதாரத்தையும் வருகிற நிதிநிலை அறிக்கையில ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு உடனடியா செய்யப்படும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை கொண்டாடுற வகையில திருவாரூர் மாவட்டத்து நன்னிலம் பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகள் பட்டாசு வெடிச்சோ இனிப்புகள் பகிர்ந்தோ கொண்டாடி இருக்காங்க. நீங்க நம்ம முதலமைச்சரோட இந்த அறிக்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.